அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடம் 13. இந்த வீடியோவில் நம்ம 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின் ஆன்சர், முதல் மொராக்கோ சிக்கல். முதல் மொராக்கோ சிக்கலானது இங்கிலாந்தோடு ஏற்பட்ட புரிதலை முன்னிறுத்தி பிரான்ஸு மொராக்காவில் தன்னுடைய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைத்தது. ஒரு பிரெஞ்சு தூதுக்குழு 1905 மொராக்காவின் ஃபெஸ் நகரை வந்து சேர்ந்தது. அதை பிரான்சின் பாதுகாப்பு முதல் மொராக்கோ சிக்கலானது இங்கிலாந்தோடு ஏற்பட்ட புரிதலை முன்னிறுத்தி பிரான்ஸு மொராக்காவில் தன்னுடைய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கணும்னு நினைத்தது. ஒரு பிரெஞ்சு தூதுக்குழுவானது 1905 மொராக்காவில் ஃபெஸ் நகரையும் வந்தடைந்தது. அதை பிரான்சின் பாதுகாப்பிற்குட்பட்ட பகுதியாகவே கருதி செயல்படுத்தினாங்க. இதற்கு ஜெர்மனி தன்னுடைய எதிர்ப்பையும் தெரிவித்தது. இந்த சர்ச்சையை ஐரோப்பிய மாநாடு ஒன்றினுக்கு எடுத்துச் செல்ல பிரான்ஸ் உடன்பட்டது. அல்ஜியர்ஸில் நடந்த அந்த மாநாட்டில் எந்த பலனும் ஏற்படலை. எனவே பிரிட்டன் ஜெர்மனிக்கு எதிராக பிரான்ஸ் ஆதரித்தமை தெளிவுபட்டது. ஓராண்டுக்குள் பிரான்ஸ் ஆனது மீண்டும் மொராக்காவில் சுறுசுறுப்பாக செயல்பட துவங்குச்சு. இந்த முறை ஜெர்மானியர்கள் மொராக்காவின் துறைமுகமான அகாதிற்கு தங்களுடைய துப்பாக்கி பொருந்திய படகான பேந்தரை அனுப்பி அவங்களுக்கு அந்த பகுதியில் இருந்த ஆர்வத்தை தெளிவுபடுத்தினாங்க. பிரிட்டன்கிட்டேருந்து வரக்கூடிய பயத்தை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனையை மேற்கொண்டு வளர்க்க ஜெர்மனி விரும்பலை. எனவே பிரான்ஸ் மொராக்காவில் தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கு ஆப்பிரிக்காவில் ஜெர்மனிக்கு தாராளமான பல சலுகைகளையும் கொடுத்து வந்தது. ஃபஸ்ட்டு 3 மார்க் முதல் மொராக்கோ சிக்கல், புக் பேஜ் நம்பர் 228. இங்கிலாந்தோடு ஏற்பட்ட புரிதலை முன்னிறுத்தி பிரான்ஸ் மொராக்காவில் தன்னுடைய திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைத்தது. ஒரு பிரெஞ்சு தூதுக்குழுவானது 1905 மொராக்காவின் ஃபெஸ் நகரை வந்தடைந்து அதை பிரான்சின் பாதுகாப்பிற்குட்பட்ட பகுதியாகவே கருதி செயல்பட்டது. இதற்கு ஜெர்மனி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தது. இந்த சர்ச்சையை ஐரோப்பிய மாநாடு ஒன்றனுக்கு எடுத்துச் செல்ல பிரான்ஸ் ஆனது உடன்பட்டது. செகண்ட் ஒன், அகலி போர் முறை, புக் பேஜ் நம்பர் 231. தோட்டாக்களும் குண்டுகளும் பறந்து கொண்டே இருந்த போர்க்களங்களை உள்ளடக்கிய முதல் உலக போர் எழுப்பிய ஆபத்தான சூழல் வீரர்களை தங்கள் உடலையும் உயிரையும் பாதுகாக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டி அதற்குள் அடைக்கலம் தேட வைத்தது. அகலி அப்படின்னா நம்ம ஜியோகிராஃபியில் படிச்சிருப்போம். அகலி என்பது மரியானா அகலி, ஆழமான கடல் பகுதியை தான் நம்ம அகலின்னு சொல்லுவோம். அதை போன்று உயிரை கொல்லக்கூடிய போர் முறையையும் நாம் அகலி என்று கூறுகின்றோம். துருப்புகளால் தோண்டப்பட்ட அகலிகளோ புலிகளோ அவர்களை குண்டுகள் வெளியிட்ட தீயிலிருந்து பாதுகாக்க உதவியது. ஜெர்மானியர்கள் தங்கள் காலாட்படை பிரிவிற்கு நன்றாக தோண்டப்பட்ட அகலிகளையும் அதில் மின்சாரம் மற்றும் படுக்கை வசதிகளையும் செய்து கொடுத்தது. உலக போரை அடையாளப்படுத்தும் அகலி முறையானது 2 முதல் 4 அகலிகள் ஒன்றனுக்கு இணையாக மற்றொன்று செல்வதே ஆகும். ஒவ்வொரு அகலியையும் எதிரிகள் சுட்டாலும் சில அடிகளுக்கு மேல் தோட்டா செல்ல முடியாதபடி நேர்கோட்டில் இல்லாமல் வளைந்து நிலைந்து வடிவமைத்திருந்தனர். அகலிகளின் முக்கிய வரிசைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்படவும் பின்புறத்தில் தொடர் இணைப்பு அகலிகளும் ஏற்படுத்தப்பட்டு அதன் வாயிலாக உணவு, வெடிபொருட்கள், புதிய துருப்புகள், கடிதங்கள், ஆணைகள் போன்றவை பரிமாற்றமும் செய்யப்பட்டன. வரலாற்றை பொறுத்தவரையில் அகலி என்பது தோட்டாக்களும் குண்டுகளும் பறந்து கொண்டே இருந்த போர்க்களங்களை உள்ளடக்கிய முதல் உலக போர் எழுப்பிய ஆபத்தான சூழல் வீரர்களை தங்கள் உடலையும் உயிரையும் பாதுகாக்க பொருட்டு நிலத்தை தோண்டி அதற்குள் அடைக்கலம் தேட வைத்ததை தான் நம்ம அகலின்னு சொல்கிறோம். துருப்புகளால் தோண்டப்பட்ட அகலிகளோ புலிகளோ அவர்களை குண்டுகள் வெளியிட்ட தீயிலிருந்து பாதுகாக்கவும் உதவியது. ஜெர்மானியர்கள் தங்கள் காலாட்படை பிரிவிற்கு நன்றாக தோண்டப்பட்ட அகலிகளையும் அதில் மின்சாரம் மற்றும் படுக்கை வசதிகளையும் செய்து கொடுத்தது. அகலி போர் முறை, புக் பேஜ் நம்பர் 231. செகண்ட் கொஸ்டின், உலக போரை அடையாளப்படுத்தும் அகலி முறையானது 2 முதல் 4 அகலிகள் ஒன்றனுக்கு இணையாக மற்றொன்று செல்வதே ஆகும். ஒவ்வொரு அகலியையும் எதிரிகள் சுட்டாலும் சில அடிகளுக்கு மேல் தோட்டா செல்ல முடியாதபடி நேர்கோட்டில் இல்லாமல் வளைந்து நெளிந்து வடிவமைத்திருந்தனர். அகலிகளின் முக்கிய வரிசைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்படவும் பின்புறத்தில் தொடர் இணைப்பு அகலிகளும் ஏற்படுத்தப்பட்டு அதன் வாயிலாக உணவு, வெடிபொருட்கள், புதிய துருப்புகள், கடிதங்கள், ஆணைகள் போன்றவையும் பரிமாற்றம் செய்யப்பட்டன.